Yeah, so hi guys, welcome back to another new video. So it's been a very long time. Sorry guys, I think நம்ம மீட் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சப்போர்ட். அண்ட் வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஆல்மோஸ்ட் வித்தின் சம் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இட்ஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் மீ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட். அண்ட் எஸ் இதுவே வந்து நான் நிறைய நாள் கழிச்சு தான் போடுறேன். சாரி, நான் செம்ம பிஸியாக இருந்தேன், செம்ம பேக்டாக இருந்துச்சு, எந்த வீடியோ எடுக்க முடியல. கடைசியாக ட்ராவல் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜூனில் தான் நான் வந்து போனேன். அதுவும் நான் வந்து அந்த எம்எஸ்எஸ் பென்ஸோட வீடியோ பார்த்துருப்பீங்க, எம்எஸ்எஸ் பென்ஸ் வர்சஸ் கேரளா ஆர்டிசி ஸ்விஃப்ட் பீலவனார். ஸோ அடுத்து என்னோடய கடைசி ட்ராவலாக இருந்தது. அப்போது நான் வந்து கொஞ்சம் வ்ளாக் எடுக்கிற ஸ்டேட்டில் இல்லை, ஏன்னா கொஞ்சம் அப்போது கொஞ்சம் நல்லா டைம் ஆகலனால. ஸோ ஐ வாசன்ட் மூட் ஆஃப் டேக்கிங் அ வ்ளாக். ஸோ அந்த டைப்பில் என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் சும்மா ஒரு கேபின் ரைட் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அதான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்ஸ் அகெயின். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக்காக, ஒரு 1.5 வீக்ஸ் பேக் நான் வந்து ஒரு சின்ன ரைட் போயிருந்தேன். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக ஒரு பைக் எடுத்திருந்தேன், ஒரு ஹிமாலயன் எடுத்திருந்தேன். அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் போகலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி வரைக்கும் போகலான்னு கிளம்பி நான். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சடன் பிளான் தான் கைஸ், நான் எதுவும் பிளானே பண்ணல. எதாச்சியாக நம்மளோட எம்எஸ்எஸ் கிளைடர்ஸ் தான் வந்து இருந்துச்சு அப்போ மடிவாலாவில். நான் அரௌண்ட் ஒரு 11 o'clock கிளம்புனேன். ஆமாம், 11 o'clock கிளம்புனா 11:30 மடிவாலா இருக்கும் போது வண்டி வந்து டீசல் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ போய் யார் க்ரூ எனக்கு எதுவுமே தெரியாது சத்தியமாக. சரின்ட்டு நான் போய் பார்க்குறேன், நம்ம க்ரூஸ் தான், நம்ம தெரிஞ்ச க்ரூஸ் தான் இருந்தார். இப்போ அவங்க வந்து சரவணன் அண்ணாவும் கோபி அண்ணாவும் இருந்தாங்க. ஸோ சரவணன் அண்ணாவோட நம்ம இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸோட கேப்பலாக லாஸ்ட் இயர் லான்ச் ஆகும்போது அவரோட தான் நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அவரோட தான் போயிருந்தேன். என் கோபி அண்ணா வந்து அவரும் வந்து எம்எஸ்எஸ் நிறைய வருஷமாக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து அன்றைக்கி ஒரு பேரிங் டிரைவராக இருந்தார். ஸோ அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோவில் போயிடலாம். நான் அவங்களோட கிருஷ்ணகிரி வரைக்கும் போனேங்க. சரி, இப்போ அது சும்மா ஒரு பிளான் போட்டேன், சும்மா போயிட்டு இருந்தேன். என் வீட்டிலேருந்து ஒரு 100 kilometers வருது. சரி, அப்போ என்ன ஒரு 200 kilometers ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் ஜாக்கெட்டை போட்டு ஆஸ் யூஸ்வலாக கோப்ரோ வேறு மாட்டி நம்ம அப்படியே போவோன்னு சொல்லிட்டு போனேன். இதாச்சியாக நம்ம வண்டி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு சின்ன நம்பாட்டுக்கு ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் ஃபீல்டில் தான் ஓட்டிட்டு சும்மா அப்படியே சேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே போயிட்டுருந்தேன் கிருஷ்ணகிரி வரைக்கும். ஸோ அவங்களோட கம்பெனி மாதிரி இருந்துச்சு, அவங்களோட கூட பஸ்ஸோட கூட நம்ம சேர்த்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து வ்ளாகாக போயிட்டு ஒரு சின்ன வீடியோவாக போகணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ எல்லாமே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ கைஸ். ஸோ ஹை கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ வண்டியோ வந்து கிளம்பிடுச்சு, அங்கே டீசல் போட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. ஸோ ஆல் செட், வண்டி வந்து மதுரை வரைக்கும் போகுது, நம்ம வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் தான் போக போகிறோம். ஸோ வாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போது பைக்குக்கெலாம் இங்கே ஸ்பீட் லிமிட் வந்து இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 60 தான். அங்கே இருந்தால் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வர, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். பட் அதான் போலீஸ்காரன் இருக்கிற இடத்துல சென்டரில் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் போகும்போது நம்ம கரெக்டாக 60 மெயின்டைன் பண்ணோம். கொஞ்சம் மேலே இப்படி போச்சுனாங்கன்னா நம்ம 1000 rupees ஃபைன் கட்டிட்டு தான் வண்டி எடுக்கிறோம். ஸோ இந்த பிரிட்ஜில் மட்டும் தயவு செஞ்சு ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி இன் டே டைம் இருந்தாலும் நைட் டைம் இருந்தாலும் சரி, ஓவர் ஸ்பீடிங் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தான் தேவையில்லாத ரிஸ்க் ஆகும். ஸோ நம்ம மெதுவாகவே போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கோபி அண்ணா தான் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ வாங்க, அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் கிருஷ்ணகிரி வரைக்கும். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹுசூர் தாண்டி போயிட்டுருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்கனவே முன்னாடி போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹுசூர் வரைக்கும் செம்ம டிராஃபிக் கைஸ். இந்த எலக்ட்ரானிக் சிட்டி டால் ஆகட்டும், அங்கேருந்து ஹுசூர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் சரியான டிராஃபிக் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சரி, எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து போகணும்னு நினச்சேன். ஒரேலேயே உட்காந்து போனால் நம்மளாலே முடியாது. ஸோ அதனால நான் வந்து ஒரு பிரேக் எடுத்தேன். அந்த கேப்பில் வாட்டர் குடிக்கலான்னு வாட்டர் குடிச்சிருந்தேன், அந்த கேப்பில் வண்டியே போயிடுச்சு. ஸோ வண்டியெல்லாம் பிடிக்க போயிட்டுருக்கேன். ஸோ அதான் கேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். நம்ம அண்ணா அட்ரஸ் அம்மா ஸ்பீடாக ஓட்டுறாரு. அண்ட் வேறு லெவல் ட்ரைவிங் சொல்லி ஆகணும். அண்டு ஸோ எஸ் பிடிச்சாச்சு வண்டியை. ஸோ வாங்க. ஓ, என் டிராஃபிக் என்ன டிராஃபிக் கேஸ். இந்த டே டைம் ஓட்டுறது என்ன கஷ்டமாக இருக்குது. வெயில் இந்த வண்டிங்க வேறு பா, செம்ம டிராஃபிக் கேஸ் அதுவும் ஹைவேயில் வேறு. மௌசூர் பண்ணுற வரைக்கும் சீரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான்.
ஸோ வாங்க கேஸ் போயிட்டே இருப்போம். வாங்க, செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காரு, சும்மா சல்லு சல்லு கட்டெடுத்து வேறு லெவலில் ஓடிட்டுருக்காரு நம்ம அண்ணா. வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சூளகிரி வந்துட்டோம். எல்லாருக்குமே தெரியும் இந்த ரூட் வந்து, இந்த ரூட் வந்து ஒரு சூப்பராக ஒரு சீனிக்கான ரூட்டுன்னு சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு தெரியும், பொதுவாக இந்த கிருஷ்ணகிரி சைடிலும் டுவர்ட் சைடிலும் போகிற சைட்லாம் இந்த சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் நைஸ் ரோடு அலாங் த நேஷனல் ஹைவேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 100ல தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா வந்து 90-100ல தான் அண்ணன் வந்து ஓடிட்டுருக்காரு. அதாவது கால்ஸ் 90-100ல ஓடிட்டுருக்காரு. அண்ட் இட்ஸ் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் வெயிலாம் அவ்வளோவா தெரியல, வெண்ட்லாஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரைஸ், எனக்குமே அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்ஸ் வந்து நமக்கு ஒரு இது தண்ணி சந்தோஷம் தராங்க, இது சொல்லி ஆகணும். இதெல்லாம் பிளானே பண்ணல, பட் சும்மா போகிறேன், ஜாலியாக இருக்குது. நீங்களும் போகிறச்சு பைக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை போயிட்டு வாங்க. இட்ஸ் ரியலி அ வெரி பீஸ்ஃபுல் மைண்ட், நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி. ஸோ வாங்க அப்படியே இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் என்னால் சேர்த்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்துட்டோம். நல்ல பார்த்தீங்கன்னா போய் சீட் எடுக்க போகிறாரு. ஸோ அவங்க வந்து சீட்டு ஏற்றிட்டு அவங்க அப்படியே மதுரை போயிட போகிறாங்க. நம்ம அப்படியே அந்த பிரிட்ஜு கீழே போய் யூடர்ன் எடுத்து நம்ம திருப்பியாக ரிட்டர்ன் பெங்களூர் போயிட போகிறோம். ஸோ ரைடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு கைஸ், எக்ஸாக்ட்லி 100 கிலோமீட்டர்ஸ் வந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ ராங் ரைட் போகிறேன் என் பைக் எடுத்துட்டு. பைக் எடுத்து ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகுது. இருந்தாலும் இப்போ தான் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு லாங் ரைடு போகிறேன். இவ்வளோ லாங் நான் போனது கிடையாது, இது தான். ஸோ ரொம்ப ஒரு மெமரபிளான ரைடு. அதே சமயத்தில் நம்ம வண்டியும் கூட சேர்ந்ததுனால ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம இதை ஃபஸ்ட் டைம் நானும் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் எங்கள் அண்ணா கிளம்புறாரு, அண்ணா பாய்னா. ஸோ அவருக்கும் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவோம், யூடர்ன் போட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. ஸோ எஸ், இது ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுப்போம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அப்டேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அங்கே தான். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ பாய் கைஸ்.